சூரியன் தாங்கக்கூடிய ஆதிசேஷன், அவர் தான் பதஞ்சலி முனிவர். ஆதிசேஷன் வந்து பூமியை தாங்குறதோடு திருமாலையும் தாங்குறார், பார்க்கடல்ல திருமாலை தாங்குறார். அப்போ ஒரு நாள் அவர் தியானம் திருமாலை தாங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஆதிசேஷனுக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சான். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து திருமால்கிட்ட கேட்டாராம், பிரபு நான் வந்து இத்தனை நாளும் உங்களை தாங்கிக்கிட்டே இருக்கேன், இப்போ எனக்கு என்ன காரியம் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல பிரபு, அதனால் நீங்கள் வந்து என்ன நடந்ததுன்னு எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி ஆதிசேஷன் வந்து திருமால்கிட்ட கேட்டாராம். திருமால் அவர் மேலே பள்ளி கொண்டு இருக்கிறாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா திருமால் கோயிலையும் பள்ளி கொண்ட கோலத்தில் அவர் மேலே இருப்பார். அப்போ அவர் சொன்னாராம், என்னுடைய பிரபு சிவம் வந்து எனக்கு என்னுடைய உடலுக்குள்ளே நடனமாடி அந்த ஜோதி சுரூப காட்சியை எனக்கு சொல்லி கொடு, எனக்கு காட்சி கொடுத்தாரு, அதனால் எனக்கு வந்து நான் என்னுடைய பிரபுவை எனக்குள்ளே கண்டதுனால எனக்கு ஆனந்த பரவசம் ஆயிடுச்சு. நான் என்ன நடக்குன்னு தெரியாமல், நான் வந்து வழக்கமாக நீ என்னை தாங்கிக்கிட்டு இருக்கங்கிறதுக்காக வேண்டி நான் லஹிமா அப்படிங்கக்கூடிய சித்தி மூலமாக உன்னுடைய என்னுடைய உடம்போடைய வெயிட்டு உன் மேலே ரொம்ப படக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நான் லேசாக படுத்திருப்பேன், ஆனால் என்னுடைய பிரபு எனக்கு காட்சி கொடுக்கவும் நான் வந்து அதை மறந்துட்டேன், மறந்து என்னுடைய பூரண வெயிட்டு உன் மேலே வரவும் அதையும் அதோடு கூட அந்த என்னுடைய உள்ளத்துக்குள்ளே என்னுடைய பிரபு ரொம்ப நடனம் ஆடினவுடனே என் வெயிட்டு என்னுடைய பிரபுவோட வெயிட்டு, அதாவது இதுதான் வந்து அடியார் நடுவுல் நீ இருக்கும் மரளை புரியாய் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த அடியவர் இறைவன் வந்து இவர் ரெண்டு பேர் வெயிட்டி நீ தாங்க முடியாமல் உனக்கு ஏதோ மாதிரி வந்திருக்கு, அந்த அருள் அனுபவத்தை உன்னால் ஜீரணிச்சிக்க முடியல. இப்போ என்னுடைய தலைவனுக்கு ஒரு தலைவன் இருக்கான்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாது, அப்போ நான் அவனை பார்க்குது எப்படி அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். அப்போ நீ வந்து இமயமலையில் போய் கடுந்தவம் பண்ணு, அவர் உனக்கு காட்சி கொடுப்பார் அப்படின்னாரான். அப்போ ஆதிசேஷங்கக்கூடிய அந்த பூமியை தாங்கக்கூடிய அந்த பாம்பு வந்து இமயத்தில் போய் தவம் பண்ண உடனே இறைவன் காட்சி கொடுத்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னாரு. நீங்கள் வந்து ஜோதிஸ்வரூபமாக என் உடலுக்குள்ளே நடனம் ஆடுறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் நான் பார்க்க இது வந்து எனக்கு வந்து யோக காட்சி மூலமாக, இந்த பதஞ்சலிங்கிறவர் யாருன்னா திருமூலர் திருமந்திர காலத்தில் பதஞ்சலியோடு சேர்த்து எட்டு பேர் நாங்கள் நந்தியம் பெருமாள்கிட்ட உபதேசம் வாங்கினவங்கன்னு அவர் சொல்கிறார். அந்த பதஞ்சலி, பதஞ்சலியில் ஏழு எட்டு பதஞ்சலி இருக்கிறாங்க, இதில் இவர் தான் தலையாய பதஞ்சலி. அதை வந்து நம்ம மணிவாசகு பிறந்தகையும் பதஞ்சலிக்கு அருளிய பரம நாடக என்று இதன் செழிப்பு எய்தவர் எய்தினர் நின்று இயங்கவும் அப்படின்னு சொல்கிறார். இந்த பதஞ்சலி தான் காலத்தால் முற்பட்டவர். உடனே அவர் வந்து கேட்குறாரு சிவன்கிட்ட, எனக்கு நான் கண்ட காட்சி எல்லாரும் பெறணும், நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் அதான் எனக்கு வேணும் அப்படின்னார். அப்போ நீ போய் நான் சிதம்பரத்தில் வந்து அந்த காட்சி எல்லாருக்கும் கொடுக்குறேன், அது புறத்தில் எனக்கு நடராஜ திருக்கோலம், நான் அகத்தில் ஒளிவண்ண திருமேனியாக நடராஜரை கண்டேன். நீங்கள் புறத்தை எல்லா மக்களுக்கும் யோகம் பண்ண முடியாது, எல்லா மக்களும் ஞானத்தை அடைய முடியாது, எல்லாரும் காணும்படியாக நீங்கள் காணணும் அப்படின்னு சொன்னோடனே உடனே நான் போய் ஏற்கனவே இதே பதிவை வியாக்கிரபாதர்னு ஒரு முனிவர் வச்சுருக்கிறார். அந்த வியாக்கிரபாதர் வந்து அவர் சரியை கிரியை யோகம் ஞானத்தில் நின்று உச்சகட்டத்தை அடைஞ்சவர். அதிகாலை பொழுது தான் பூ பறிப்பதற்கு இடையூறாக கண்ணுக்கு வெளிச்சம் தெரியல, ஏன்னா உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகில் அறுநோய்கள் கடவெண்ணீர் அணியாராகில் அழியற்றார் பிறந்தவாறு ஏதோ எண்ணில் பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே அப்படிங்கிறார். அந்த புலர்வதன், அதாவது உண்பதன் முன் மலரிட்டு, நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாலும் எல்லாரும் சொல்லுவாங்க அப்படி இல்லை, வண்டுகள் ஈக்கள் வந்து தேனியை உண்பதற்கு சூரிய வெளிச்சம் ஆச்சுன்னா தேனியை உண்பதற்கு அஞ்சு மணிக்கெல்லாம் வண்டுகள் ஈக்கள்லாம் வந்துடும், அவைகள் வருவதற்கு முன்னால் நான் போய் பூ பறிக்கணும், அது வந்து எடுக்கிறதுக்கு முன்னால். அப்படி வந்து அவர் எடுக்கும்போது எனக்கு அந்த இருட்டுக்குள்ளே எது மலர்ந்த பூ, காயாமோன் மரம் மீது பூபஞ்சரித்தேனோன்னு சொல்கிறாரு, பூக்கிறதுக்கு முன்னால் அதையும் பறிச்சிடக்கூடாது. அப்போ எனக்கு தெரியலனோடனே கண் வந்து புலிக்கண், இப்போ நீங்கள் பூனைக்கண்ணை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நைட்டில் அது மின்னும், அது அதனுடைய கண்ணே அதுக்கு வெளிச்சமாகிக்கிடும், இருட்டுக்குள்ளே அது எங்கனாலும் போய்க்கும். அது மாதிரி உனக்கு புலி கண்ணும் காலும் தரேன், அந்த நகம் வந்து அந்த பூ அடையாளம், கண்ணு பூ அடையாளம் கண்டுகொள்ளவும் நகம் பூ பறிக்கிறதுக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துருப்பார். அவர் பேர் வியாக்கிரபாதர்னு பேர். அவரும் இதே காட்சியை, நான் பெற்ற இன்பம் என்னுடைய இந்த உலகத்துக்கும் பெறணும்னு அவர் விரும்பிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் ரெண்டு பேருமே போய் பதஞ்சலி வியாக்கிரபாதரும் போய் நீங்கள் சிதம்பரத்தில் போய் தவம் பண்ணுங்கள், உங்களுக்கு வினை பழுக்கும் காலம், உங்களுடைய பக்குவம் வந்தபோது நான் உங்களுக்காக வேண்டிய உலகத்துக்கு காட்சி கொடுக்குறேன்னு சிவம் சொல்லுது.
அப்போ வந்து அம்மாதிரி இவர் வந்து இன்னைக்கு திரு ஆதிரை திருநாள் அன்னைக்கு நம்ம எல்லாரும் பல்லோருங்கானே எந்தன் பசுவாசம் மறுத்தானே எல்லோரும் இறஞ்சிதில்லை அம்பலத்தையே கண்டேனே அப்படின்னு சொல்லி மணிவாசகர் இதை சொல்கிறாரு. வாங்கி வினை மல மறுத்து வான்கருணை தந்தானே அப்படிங்கிறார். நம்மளுடைய வினையை வாங்கி நம்மளுடைய மலத்தை அறுப்பதற்காக வேண்டி இறைவன் அப்படி வந்திருக்கிறார். வாங்கி வினை மல மறுத்து வான்கருணை தந்தானே ஓங்குதில்லையில் நான் கண்டேனே அப்படிங்கிறார். அப்போ நம்மளுடைய வினையை வாங்கி நமக்கு வேண்டிய நன்மைகள் செய்வதற்காண்டி இறைவன் வந்து இந்த நடராஜ திருமூர்த்தமாக இங்கே வந்து காட்சி கொடுக்குறார். இப்படி ஒரு திருமூர்த்த காட்சியை நாம் எல்லோரும் அகத்திலையும் காணலாம்ங்கிறத இவங்க ரெண்டும் நமக்கு உணர்த்திருக்காங்க. புறத்தே காண்பதற்கு இவங்க தான் பேர் உபகாரம் பண்ணியிருக்கிறாங்க. மீதி எல்லா யோகிகளும் அகத்தில் கண்ட காட்சியாக தான் அது வரைக்கும் இருந்தது. பதஞ்சலியும் வியாக்கரபாதம் தான் உலகத்துக்கு காணும் காட்சியாக அவங்க காட்சிப்படுத்துகிறாங்க. அதனால் இன்றைக்கு மிக நாம் எல்லோரும் இன்றைக்கி ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரா தரிசனம்னு சொல்கிறது முதல்ல நன்றி சொல்கிறது யாருக்கு சொல்லணும்னா பதஞ்சலி வியாக்கரபாதர். நாம் கூட இந்த மணியை செய்வதற்கு கொஞ்சம் தடுமாற்றமாக எனக்கு அவங்க கற்றுக் கொடுத்தனாலும் நான் செய்வதற்கு எனக்கு தடுமாற்றமாக இருந்தது. ஏற கட்டிட்டேன் கொஞ்ச நாள் செஞ்சுட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவங்களே வந்து எனக்கு காட்சி கொடுத்து பதஞ்சலி வியாக்கரபாதரும் ரெண்டு மணியை வந்து பதஞ்சலியாகவும் வியாக்கரபாதராகவும் பாவனை பண்ணிவிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுன்னு அவங்க ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்து இதை சொல்லு அதில் வந்து நான் நின்று யாரெல்லாம் அந்த மணியை வாங்கிக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் நான் வந்து உடலில் நின்று உணர்வில் நின்று நான் வந்து அவர்களுக்கு வினை தீர்க்கி வாங்கி வினை மலம் அறுத்து வினை வாங்கி அவங்க வினையை நான் வாங்கிக்கிட்டு அவங்களுடைய மலங்களை எல்லாம் அறுத்து நான் வந்து அவங்களுக்கு நன்மை செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் நீங்கள் இன்றைக்கி வந்து திருநாள் என்ன திருநாள்னா நடராஜருக்கும் நடராஜமூர்த்தி வியாக்கரபாதருக்கும் பதஞ்சலிக்காக வேண்டுதல் ஏற்று அவங்க அவங்களுக்குள்ளே கண்டுக்கிட்டாங்க. அவங்களுக்குன்னு தேவையில்லை, அவங்களுக்குள்ள அந்த யோகம் மூலமாக நடராஜருடைய நடனத்தை அவங்க கண்டுக்கிட்டாங்க. ஆனால் நம்ம காண முடியாதுல்ல, நமக்காக வேண்டி இந்த நடராஜர் திருக்கோலத்தை கொண்டு வந்து அவர்களுக்கு இன்றைக்கி நன்றி சொல்கிறதுக்கு இன்றைக்கி முத்து மூலமாக இறைவன் ஒரு கருணையை பண்ணியிருக்கிறான். எல்லாருக்கும் ஹரஹரன்னு சொல்லும்போது அவருக்கும் ஒரு வாழ்த்து சொல்லுங்கள். ஏன்னா ஏற்கனவே நான் பதிவு பண்ணிட்டேன், எல்லாருக்கும் உங்களுக்கு சொல்லிட்டேன். இன்றைக்கி என்னன்னு கேட்கும்போது ஒருவேளை வியாக்கரபாதரும் பதஞ்சலி இன்றைக்கும் நீங்கள் நினைவுபடுத்துங்கன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாலாஜி வேற அன்றைக்கி கேட்டார், ஆனால் அவர்கிட்ட அந்த கதையை சொன்னனா என்னன்னு எனக்கு நினைவு வரல. ஆனால் சாங்கிட்ட சொல்லி நீங்கள் பாலாஜிகிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னேன். திருவள்ளுவர் கூட்டி வைக்க நான் இன்றைக்கி உங்களுக்கு உங்கள் மூலமாக நான் மீண்டும் நினைவுபடுத்திக்கிறேன் அந்த பதஞ்சலி. ஓ பதஞ்சலிவியாக்கிரபாதாய வசிய சிவ Bum.
பதஞ்சலி வியாக்ரபாதாய வசிய சிவவோம். பதஞ்சலி வியாக்ரபாதாய வசிய பதஞ்சலி வியாக்ரவாதாய வசிய சிவவோம். பதஞ்சலி வியாக்ரவாதாய வசிய சிவவோம். பதஞ்சலி முனிவர் என்ன எதுக்காக வேண்டி அவங்களை இங்கே வைக்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, வந்து பதஞ்சலி முனிவருடைய இதை அவங்களுடைய நாமாவளியை போய் நான் தேர்வு பண்ணேன். சமஸ்கிருதத்தில் இருந்துச்சு. அந்த நாமாவளியில் பார்க்கும்போது அவர் மிகப்பெரிய யோகீஸ்வரர், யோக நிலையினுடைய உச்ச திருமந்திர திருமலோடைய கொலிக்குனாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாமே. ரெண்டு பேரும் ஒரே குருநாதரத்தை தான் படித்தவங்கன்னா அப்போ அவர் எவ்வளோ பெரிய யோகின்னு தெரிஞ்சுக்கோங்க. வைத்தியத்தில் தலை சிறந்த நிபுணர் அப்படிங்கக்கூடியது எனக்கு, நான் அவருடைய நாமாவளியை பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. அதுவரை நான் அவர் ஒரு யோகி அப்படின்னு தான் நான் பார்த்துட்ருந்தேன். அப்புறம் அவர் அதனால தான் இந்த மருத்துவ காரியம் நம்ம செய்யும்போது அவங்க என்னை தேர்வு பண்ணி நீங்கள் என் நாமத்தை சொல்லுன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அதுக்கு முன்னால் எனக்கு தெரியாது. அதனால் இது மிகப்பெரிய மருத்துவராக இருந்து மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணன் அப்படின்னு சொல்கிறாங்க. மிகப்பெரிய மருத்துவராக இருந்து நமக்கு எது தேவை, எப்போது தேவை, எப்படி தேவைன்னு நம்மளுடைய வினையை வாங்கி அவர்கள் மல மறுத்து நம்மளை வான்கருணை பொழிவை செய்விப்பார்கள் அப்படிங்கிறதாக இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு வந்தனம் செலுத்திட்டு நம்ம கற்பூரம் அமைச்சிட்டு நம்ம வந்து பணியை தொடங்குவோம். திருவருள் கூட்டி வைக்க நம்ம இதுக்கு மேலால் உண்டானதை நான் சந்தர்ப்பம் கிடச்சதுன்னு உங்களுக்கு மேலால் உண்டானதை சொல்கிறேன். அரகணம பார்வதி பதையே அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி.
அமரத்தனையே ஏத்து அமரத்தே மல்லல் மலர்கள்